அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரொம்ப ஒரு முக்கியமான மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு தேவதைகளுக்கும் பொதுவாக ஒரு மந்திரம்னு ஒன்று இருக்கும். அந்த மந்திரத்துக்கு எந்திரமோ விதிமுறைகளோ பூஜை முறைகளோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் அந்த தேவதையினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதேமாதிரி இப்போ துர்கா தேவியினுடைய அருளை பெறக்கூடிய ஒரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். இதுக்கு பெருசாக விதிமுறைகள் பூஜை முறைகள் இப்படி தான் செய்யணும் அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. பக்தி மார்க்கம் மட்டும் உள்ளவங்க செய்யலாம். துர்கா தேவனுடைய பக்தர்கள் அவங்களுடைய அருள் துர்கா தேவியோட அருள் வேணுங்கிறவங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வரலாம். ஏவல் பள்ளி சூன்யங்களால் பாதிக்கப்பட்டவங்க, மற்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள், எதிரிகள் தொல்லை, திருமணத்துடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இந்தமாரி உள்ளவங்க இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொன்னாலே போதும். ரொம்ப தீவிரமாக பக்தி மார்க்கத்தில் உள்ளவங்க இந்த மந்திரத்தை அதிக எண்ணிக்கையில் சொல்லலாம். இது துர்கா தேவியினுடைய நம்முடைய காரியங்கள் எல்லாத்துக்கும் துர்கா தேவி துணையாக இருப்பாள். ஓம் ஆம் ஓம் ஸ்ரீம் ஹீம் சுவாக துர்கா தேவி துணை புரி. இந்த மந்திரத்தை அதிக அளவில் சொன்னோம்னா துர்கா தேவியுடைய தரிசனமே நமக்கு கிடைக்கும். நேரில் பார்க்குறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அனுபவம் வாய்ந்த மகன்களால் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த மந்திரத்தை சொல்லி சித்தி அடைஞ்சு பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.